ஆன சட்டம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த சட்டத்தை மட்டும் நம்ம வந்துகிட்டு அமல்படுத்தணும்னு வைங்க, விபச்சாரம் ஒரு நிமிஷத்துல ஒழிஞ்சிரும். அதாவது வந்து 535 பக்கம், 535 பக்கம் விபச்சாரம் செய்வதற்கு செய்தவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஹத்து அடிக்கணுமா, கசையறி கொடுக்கணும். சரி ஓகே பரவாயில்லையே, திருந்திட்டாங்க கரெக்டா சொல்லிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, ஹத்து அடிப்பது வந்து பச்சை மட்டையோ செருப்பு ஆகியவற்றினால் அடிக்கலாமா? அப்படி இல்லை அப்படின்னா 50 சிறு குச்சிகள் உள்ள ஒரு கட்டினால், 50 சிறு குச்சி கட்டி வச்சுக்கிறனும் அந்த மாதிரி. கரெக்டா 50 குச்சி இருக்கு, என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க மாவட்ட நிர்வாகிகள். சரியா 50 குச்சி, இந்த 50 குச்சியை எடுத்து இப்படி அடிச்சிட கூடாது, வலிச்சிரும் அவனுக்கு. சரியா இப்படி அடிச்சோன்னு அவனுக்கு வலிக்கும். அப்ப என்ன செய்யணும், 50 குச்சிகளை வந்து உள்ள ஒரு கட்டினால் 2 தடவை அடித்தாலும் 100 அடிகள் நிறைவேறிவிடும். 100 அடி அடிக்கணும் இல்லைங்க, உபச்சாரம் பண்ணவனுக்கு என்னங்க தண்டனை, 100 கசையடி இருக்கா இல்லையா, இது 100 விளக்குமாத்தடி, 100 குச்சியடி. சரியா அது 100 கூட கட்ட தேவையில்லை, 50 இப்படி கட்டி வச்சுக்கலாம். சரியா இப்படி கட்டி வச்சுக்கிட்டு அப்படி 50 அடிச்சா நிறைவேறும். ஆனால் கண்டிஷன், ஆனால் ரொம்ப பேணுதல், அதில் உள்ள ஒவ்வொரு குச்சியும் அவனுடைய மேனியில் பட வேண்டும். குத்துறோம்ல ஒரு ஆள் வாங்க, இத எடுங்க கையில் இடுங்க. இவர் அப்படிப்பட்ட ஆள் வச்சிடாதீங்க, உதாரணத்துக்கு டெமோ காட்டுறேன் இங்க பாருங்க. இப்ப வந்து இப்படி அடிச்சுங்களே 10 குச்சி தான் போடும், அடிக்கிறது சிரமம்ல. அப்ப என்ன செய்யறது, இப்படி வச்சுக்கிட்டு எல்லாம் 50 அடி முடிஞ்சிச்சு, அடுத்து நல்ல 50 குச்சியும் படணும் பாத்துக்கிட்டீங்களா, ஓகே முடிஞ்சு போயிட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்படின்னு பாத்தீங்களா, என்னன்னு கேட்டா இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, அந்த செத்த மீனுக்கு உலகம் சொன்னாங்கல்ல, தாமாக செத்தனா என்ன அர்த்தம், தாமாக செத்து ரொம்ப நாளா மிதக்கிற அப்படின்னு அர்த்தம் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, சாக கிடக்கிறவனே அப்படி அடிக்க வேண்டிய அர்த்தமா. இவங்களா பிராக்கெட்ல போட்டுக்குருவா, என்ன வேணாலும் நீங்க பிராக்கெட்ல போட்டுக்குருவீங்க. அப்ப நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கிட்டு என்ன, அப்ப வந்து எங்க மேல சொன்னீங்களே இந்த மதுகு புண்ணுள்ள இல்லாத எல்லாம் இவர்கள் இட்டு கட்டுகின்றார்கள், உள்ளே புகுத்தி விட்டார்கள், எங்க மேல அபாண்டத்தை போட்டீங்களா இல்லையா? இப்ப யாரு வந்து இது போல இல்லாததெல்லாம் உள்ள புகுத்துறது, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த மகானின் தமிழ்ல தான் இருக்கு, டோட்டலா எல்லாம் விவாதத்துல கேட்டோம், டோட்டலா இதை வச்சு கிளி கிழிச்சிருக்கிறோம்.